ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெஞ்சகாலி வ்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃபிஷ் பிரியாணி இந்த ஃபிஷ் பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணிக்கு ஈக்குவலண்டான டேஸ்ட்டில் இருக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும் இதுக்கு வந்து மெயினாக வந்து இந்த சின்ன முள் இல்லாத மீனாக பார்த்து எடுத்துக்கோங்க அது மட்டும்தான் இதுக்கு வந்து முக்கியமானது ஸோ இந்த ரெசிபியில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி மூணு கப் எடுத்திருக்கேங்க இது ஹாஃப் அன் ஹவர் ஊற வைக்கணும் இந்த ரெசிபிக்கு ஃபுல்லாகவே நான் இந்த ஸ்பூன் தாங்க யூஸ் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மெஷர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி முள் இல்லாத மீன் எடுத்துக்கிட்டேன் நான் ஸோ இதுக்கு வந்து அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மீனை நல்லா மேரினேட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடுங்க பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க மேரினேட் பண்ண மீனை ஒன்று ஒன்று அதில் வச்சு ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க மீன் உடையாத மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம இந்த எண்ணெயில் வந்து இந்த மீனுடைய ஃப்ளேவர்ஸ் இறங்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அதனால் ரொம்ப குக் பண்ண தேவையில்லை டோட்டலாக ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க மீன் ஃப்ரை பண்ண எண்ணெயிலே ஒரு பிரியாணியில் ரெண்டு துண்டு பட்டை நாலு லவங்கம் அஞ்சு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டி இந்த ஆயிலில் வந்து சேர்த்து வதக்குங்க இந்த மீன் ஃப்ரை பண்ண ஆயில் சேர்த்து நம்ம வெங்காயத்தை வதக்குறதுனால ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதாக சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பொடி புதினா ஒரு கைப்பொடி கொத்தமல்லி ரெண்டுத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி இது கூட வந்து சேர்த்து வதக்கிக்கோங்க அடுத்ததாக கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு அதையும் வதக்கிக்கோங்க அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி இது கூட நான் சேர்த்துக்கிறேன் மூணு கப் ரைஸ் வச்சுருக்கேங்க அதனால் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன் அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள் தக்காளி எல்லாம் நல்லா குக்காகி இந்த மாதிரி என்ன நல்லா பிரிஞ்சு வரணும் ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை இந்த கிரேவியில் வந்து சேர்த்துருங்க ஒரு ஸ்பூன் எடுத்து மேலே கிரேவியெல்லாம் இந்த ஃபிஷ் மேலே படுற மாதிரி கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ தட் இந்த கிரேவியெல்லாம் நல்லா இந்த ஃபிஷ்ஷில் வந்து ஊறிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு பொறுமையாக இந்த ஃபிஷ்ஷை மறுபடியும் எடுத்துருங்க மசாலா எல்லாம் நல்லா இந்த ஃபிஷ்ஷுக்குள்ளே இறங்கிடுச்சு இப்போ இந்த ஃபிஷ்ஷு உடையாத மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம கடைசியாக பிரியாணிக்கு மேலே வந்து வைக்க போகிறோம் அடுத்ததை ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம் ச பாஸ்மதி அரிசி இங்கே இருக்குது தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு இப்போ ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்தில் நம்ம வந்து இதை வந்து வடிச்சிடணும் ரைஸை நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி சுட சுட வந்து இந்த கிரேவி கூட சேர்த்துக்கணும் அடுத்ததாக பாதி லெமன் கூட இந்த மாதிரி ஃபுட் கலர் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மீதி பாதி லெமனும் இதே மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு இந்த அரிசி வந்து உடையாத மாதிரி கலரை விடணும் ரொம்பவே பொறுமையாக நீங்கள் வந்து கலரை விடணும் இப்போ வந்து நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி ரைஸ் உடையாத மாதிரி கிரேவியும் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ உப்பெல்லாம் எங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம தம் போட போகிறோம் ஸோ அடுத்ததை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு மேலே நம்ம அந்த ஃபிஷ்ஷை எல்லாத்தையும் வந்து அடுக்க போகிறோம் ஸோ இந்த ஃப்ரை பண்ண ஃப்ரிஷ் எல்லாம் வந்து இதுக்கு மேலே வந்து வச்சிருங்க ஸோ இந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து இந்த ரைஸ் கூட ஈஸியாக வந்து இறங்கிடும் இப்போ கீழே ஒரு சப்பாத்தி கல் மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு மூடி போட்டு மூடி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மீடியம் ஹீட்டில் அப்படியே வச்சுருங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து திறந்து பார்க்கலாம் ஸோ பிரியாணி வந்து இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் மீன் எல்லாம் அப்படியே இருக்குது ஒன்றுமே ஆகலை மூடிய திறந்ததுமே பயங்கர வாசனையாக இருந்தது இந்த பிரியாணி இந்த மீன் எல்லாம் உடையாத மாதிரி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இந்த ரைஸ் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக நம்மளுக்கு வந்திருக்கு ஒரு ரைஸ் கூட உடையாமல் அழகாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ நம்ம அடுத்தது பிளேட்டிங் பண்ணிடலாம் இது வந்து நீங்கள் ரைத்தா எக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்போதுமே இந்த சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றது போது இந்த மாதிரி ஃபிஷ் பிரியாணி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மீட் யூ நெக்ஸ்ட் டைம்